பாலை திணையின் முதற்பொருள். பாலைக்கு என்று தனி நிலம் இல்லை. முல்லை நிலமும் குறிஞ்சி நிலமும் வளங்குன்றி வறட்சி எய்தும்போது பாலை என்னும் வடிவம் கொள்ளும். கருப்பொருள்களுள் தெய்வம் கொற்றவை. விலங்கு வலியற்ற யானையும் புலியும் சென்னாயும். பறவை கழுகும் பருந்தும் புறாவும். மரம் வற்றின பாலையும் இருப்பையும் ஓமையும். மலர் மராவும் குறாவும் பாதிரிப்பூவும். தொழில் வழிப்பறி செய்தல். இசைக்கருவிகள் பாலை யாழும் சூறைகோள் பறையும் ஏறுகோள் பறையும். நீர் நீர்வற்றிய கூவலும் சுனையும். ஊர் பரந்தலை. உரிப்பொருள் பிரிதலும் பிரிதல் நிமித்தம். போர் செய்ய பொருள் தேட தூதுக்காக பிரிந்து போகின்றேன் என்று தலைவியிடம் கூறுதல். தலைவியின் பிரிவு துயரம் கண்டு தலைவன் பிரிவை அப்போதைக்கு நிறுத்தி வைத்தல். காதலனுடன் உடன்போக்கு மேற்கொள்ளல் முதலியன பிரிதல் நிமித்தங்களாகும். இவற்றை பற்றிய 200 பாடல்கள் அகநானூற்றில் இடம்பெற்றுள்ளன. மகளே, நான் சொல்வதை சற்று கவனமாக கேள். முலை முகம் செய்தன முள்ளெயிறு இலங்கின தலைமுடி சான்ற தன் தழை உடையை அலமரல்லாயமொடு யாங்கனும் படால் முப்புடை முதுபதி தாக்கு அணங்கு உடைய காப்பும் பூண்டிசின் கடையும் போகலை பேதை அல்லை மேதையும் குருமகள் இப்போது நீ பருவமடைந்து விட்டாய். உன் மார்பகங்கள் தெரிய ஆரம்பித்து விட்டன. உன் தலைமுடியும் நன்றாக வளர்ந்து விட்டது. இந்த பருவம் வந்த காரணத்தினாலேயே அதற்கேற்றாற்போல் நீ நடந்து கொள்ள வேண்டும். நீ சிறுமியாக இருந்த போது கூட்டத்தோடு எங்கு வேண்டுமானாலும் சென்று விளையாடினாய் அல்லவா? அதுபோலெல்லாம் இனிமேல் வெளியில் செல்லக்கூடாது. வீட்டிற்குள்ளேயேதான் இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இது போன்ற பருவமடைந்த பெண்களை எல்லாம் அணங்குகள் வருத்தும் என்று சொல்வார்கள். எனவே நீ அந்த காவலை மீறி எங்கும் செல்லக்கூடாது. பெதும்பை பருவத்து ஒதுங்கினை புறத்து என ஒன் சுடர் நல்லில் அருங்கடி நீவி தன் சிதைவு அறிதலஞ்சி இன் சிலை ஏருடைய இனத்த நாறு உயிர் நவ்வி வலை காண்பிணையின் போகி இங்கு ஓர் தொலைவில் வெள்வேல் விடலையொடு என் மகள் இச்சுரம் படர் தந்தோளே ஆயிடை. காதலர்கள் தமது காதலிலே உறுதியாக நின்றனர். ஒருவருக்கும் தெரியாமல் அயலூருக்கு சென்று அங்கே திருமணம் செய்து கொண்டு கணவன் மனைவியாக வாழ்வது என்று முடிவு செய்தனர். ஆறலை கள்வர்கள் தொழுவத்தில் கட்டியுள்ள பசுக்கூட்டங்களை கவர்ந்து செல்வார்கள். அப்பசுக்களின் உரிமையாளர்கள் பசுக்கள் களவு போனதை அறிந்து விரைந்து அக்கள்வர்களை விரட்டிச் சென்று போர் புரிந்து பசுக்களை மீட்டுச் செல்வார்கள். பசுவை மீட்கச் செல்லும் உரிமையாளர் போல செவிலித்தாயும் எவரும் அறியாது வீட்டை விட்டு வெளியேறிய மகளை பாலை நிலமெங்கும் தேடுகிறாள். அத்த கள்வர் ஆ தொழு வருத்தன பிற்படு பூசலின் வழி வழி ஓடி மெய்த்தலைப்படுதல் செல்லே மெய்த்தலைப்படுதல் செல்லே. நின்னொடு வினவல் கேளா
பொன்னொடு புலிப்பல் கோத்த புலம்பு மணித்தாலி ஒலி குழை செயலை உடைமானல்குள் ஆய் சுளை பலவின் மேய்கலை உதிர்த்த துயத்தலை வெண்காள் பெருவும் கல்கழு சிறு குடிக்கானவன் மகளே கல்கழு சிறு குடிக்கானவன் மகளே பசுக்கூட்டத்தை தேடும் நிலைப்போல் ஆகிவிட்டதே நிலைமை எங்கே சென்று தேடுவேன் ஐயா என் மகளை கண்டீர்களா பாதுகாப்பிற்காக புலிப்பல் போட்ட பொன்சங்கிலி அணிந்திருப்பாள் என் மகள் அவள் ஊர் சிறுகுடி பாணவன் மகள் காட்டுப்பகுதியிலே வாழும் பெண் அவள் அங்கே பலாமரங்கள் ஏராளமாக இருக்கும் அடுத்த பழங்களில் இருந்த பலாச்சுளைகளை குரங்குகள் தின்று கொட்டைகளை கீழே போட்டதால் ஏராளமான பலா கொட்டைகள் நிறைந்த மரங்கள் அடர்ந்த ஊரைச் சேர்ந்தவள் அவள் அவளை பார்த்தீர்களா ஐயா நான் பார்க்கவில்லை தாயே மகளே எங்கே சென்று தேடுவேன் இதிலே செவிலித்தாயினுடைய பாசம் அதோடு உடன்போக்கு நிகழ்த்துகிற தலைவியினுடைய உறுதியான நெஞ்சம் விரும்பிய தலைவனோடு தான் செல்ல வேண்டும் என்ற உறுதி படைத்த நெஞ்சமுடைய ஒரு தலைவியை எங்கே படைத்து காட்டுகிறார் இந்த பாலை திணை ஒழுக்கத்தை படம் பிடித்து காட்டுகின்ற அற்புதமான பாடல் இது பொருள் ஈட்டுவதற்காக பிரிந்து சென்ற தலைவன் வினை முடிந்து வீடு நோக்கி விரைந்து வந்தான் தலைவி தன்னை புன்முறுவலுடன் இனிய மொழி கூறி வரவேற்று இரு கையால் தழுவி இன்பம் தருவாள் என்னும் எதிர்பார்ப்புடன் அவள் எதிரே சென்றாள் ஆனால் அவளோ ஊடி நின்றாள் ஒழித்தது பழித்த நெஞ்சமுடு வழிபடர்ந்து உள்ளியும் அருதிரோ யாழனின் முள் எயிற்று துவர்வாய் முறுவல் அழுங்க நோய் முன் துரத்து நொதுமல் மொழியல் நின்னாய் நலம் மறப்பேனோ மற்றே என் மீது ஏதாவது கோபமா பின்னே இருக்காதா உண்மையான காதலர்கள் பிரிந்திருக்க கூடாது சேர்ந்திருக்க வேண்டும் என்றுதான் பெரியவர்கள் கூறினார்கள் நீங்கள் பிரிந்திருந்த காலத்தில் என நினைத்தீர்களா ஓ இதுதானா உன் கோபம் எங்கு சென்றாலும் நான் உன்னை மறப்பினா சேணிகந்து ஒலிகளை பிசைந்த எலி சொறி உன் பொறி படுஞமல் புதைய பொத்தி நெடுநிலை முழி புன் மீமிசை வழி சுழற்றுராடு கவர் பெருந்தீ ஓடுவையின் ஓடலின் இப்பொழுது உனது கூர்மையான பற்கள் தெரிகின்றன பவளவாயும் தெரிகிறது நீ எப்பொழுது சிரித்தாலும் அந்த கூர்மையான பற்களும் பவளவாயும் அழகாக இருக்கும் நீ கோபித்துக் கொள்வதால் உன் புன்முறுவல் மறைந்து போகிறது அந்த புன்னகை மறைந்த காரணத்தினாலே உனது அழகும் மறைந்து போகிறது உனது அழகை மறைத்துக் கொண்டு நீ எதற்காக கோபித்துக் கொள்கிறாய் பொருந்தாத வார்த்தைகளை பேசாதே உன்னை நான் மறப்பேனா பாலைவனத்தில் நெடுந்தொலைவு வாணிபம் தொடர்பாக பயணம் செய்யும் பொழுது அதிக வெப்பத்தின் காரணமாக மூங்கில்கள் உரசி தீப்பொறி வந்து உலர்ந்த புற்கள் பற்றி அந்த பகுதியே பற்றி எரிந்தது அதற்கெடுத்து அலறிய சாத்தொடுவோராங்கு மதர் புலி வெறிய மையல் வேழத்து இனம் தலை மயங்கிய நனந்தலை பெருங்காட்டு ஞான்று தோன்று அவிர் சுடர் மான்றால் பட்டன கல்படர் ஓதி நிற்படர்ந்து உள்ளி காற்றானது அந்த தீயை நீண்டு கிடந்த ஊகம் புல்லின் மீதும் படருமாறு சுழந்து வீசியது தொடர்ந்து பயணம் செய்யும் வழி தெரியாமல் வாணிகச் சாத்தும் அரற்றியது அவ்விடத்தில் வலிய புலியை கண்டு அச்சங்கொண்ட மதயானை கூட்டமானது போகுமிடம் தெரியாமல் அங்குமிங்கும் அலைந்து திரியத் தொடங்கியது இவ்வாறு அச்சந்தரும்படியாக அந்த காட்டு வழி அமைந்தது அருஞ்செலவு ஆற்றாரிடைன பறந்து பட பாயல் நம்பி பட்டன
இலங்குவளை செறியாயிகுத்த நோக்கமொடு நிலம் கிளை நினைவினை நின்ற நிற்கண்டு இந்நகை இணையமாகவும் எம்மையின் ஊடல் யாங்கு வந்தன்று. அங்கே மருண்டு நிற்கும் ஒரு பெண்மானைப் போல நீ நின்றிருந்தாய். எனது பிரிவினால் மெலிந்து கழந்து விழுகின்ற வளைகளை மேலே ஏற்றி சரி செய்தாய். கனிவுடன் என்னை நோக்கினாய். நிலத்தை கால் விரல்களினால் கிரியவாறே நீ நிற்பதைக் கண்டேன். எனையாழனின் கோடு ஏந்து புருவமுடு குவவு நுதல் நீவி நறுக்கதுப்பு புலரிய நன்னரமயத்து வருங்கை காட்டிய வாயல் கனவின் ஏற்று ஏக்கற்ற உலமரல் போற்றாயாகலின் புலத்தியால் எம்மே புலத்தியால் எம்மே. அப்படியெல்லாம் அந்த கனவில் நீ என்னோடு பேசினாய். அவ்வளவு அன்போடு உன்னை கனவிலும் கண்டேன். என்னோடு கூடுவாயாக. செல்வக்குடியிலே செல்லமாக வளர்ந்த பெண் அவள். அவளுடைய காதலன் எவருக்கும் தெரியாமல் அவளை அழைத்துச் சென்று விட்டான். வளர்ப்பு மகளின் உடன்போக்கை அறிந்த செவிலித்தாய் தன் மகளுடைய மெல்லியல்புகளை எடுத்துரைக்கிறாள். அவளுடைய சிறிய அடிகள் குடிய பாலை நிலத்தை எவ்வாறு கடந்து செல்லும் என நினைத்து கவலையுறுகிறாள். தாய் எவ்வாறு வருந்துகிறாள் என்பதை எடுத்துரைக்கிறது இந்த பாடல். வளம் கெழுத்திரு நகர் பந்து சிறிது எரியினும் துணையாயமுடு கழங்கு உடன் நாடினும் முயங்கின்று அன்னை என்மெய் என்று அசை மயங்கு வியர் பொறித்த நுதல்கள் கண்ணென முயங்கினழ்வதியும் அன்னே. செல்வமெல்லாம் ஒருங்கு திரண்டிருக்கும் அழகிய வளமனைக்குரிய ஒரே மகள் அவள். சிறிது நேரம் பந்து விளையாடுவாள். தன்னையொத்த இளந்தோழியருடன் கிளர்ச்சிக்காய் ஆட்டமாடுவாள். சிறுபொழுது விளையாடுவதையே அவள் உடல் தாங்காது. ஆட்டத்தின் முடிவில், அம்மா, என் உடம்பெல்லாம் நோகின்றது என்று வருந்துவாள். இப்பொழுதோ பொன் வளையல் அணிந்த அவளுடைய தோழியரை பற்றி கருதவில்லை. அன்புடன் வளர்த்தெடுத்த தாய்மார்களாகிய எம்மையும் நினைக்கவில்லை. நீண்டு நிலைத்திருக்கும் பெரும்புகழ் கொண்ட அவளுடைய தந்தை இவளுடைய களவுழுக்கத்தை அறிந்த அளவிலேயே கட்டுக்காவலை வலுப்படுத்தினான். ஆனால் எப்படியோ அவற்றையெல்லாம் கடந்து சென்றாள். எமக்கு அறிமுகமில்லாதவனாகிய அவளுடைய காதலனின் நெஞ்சும் முழுவதையும் தனதாக்கிக் கொண்ட அவள் கல்லென ஊரெழுந்தன்ன செலவின் நீரில் அத்தத்து ஆரிடை மடுத்த கொடுங்கோலுமண பகடு தெழி திருகிய மேய்ப்பயில் பீரங்கள். கதிரவனின் கடும் கதிர் தாக்குவதால் கரிந்த மூங்கில் மரங்கள் பக்க மலைகளில் அடர்ந்துள்ளன. யானைகள் யாமரங்களில் உரசுவதால் கடந்து செல்வதற்கு அரிதான அந்த பாலை நிலத்தில் பலவாறு பிரிந்து செல்லும் வழிகள் பல உள்ளன.
அந்த வழிகளின் பக்கங்களிலெல்லாம் நீண்ட அடிப்பகுதியுடைய இலவ மரங்களில் நன்கு முதிர்ந்து உதிரும் நிலையில் பூக்கள் உள்ளன. பழமையான வெற்றிமிக்க முதிய ஊரில் திருவிழாவை கொண்டாடும் போது ஏற்றி வைத்த நெய் விளக்குகளின் சுடர் தெரித்து விழுவது போல அந்த இலவம் பூக்கள் காற்று வீசுவதால் அவ்வெளி எங்கும் சிதறி வீழ்கின்றன. வீழ்ந்தது போக எஞ்சியுள்ள மலர்கள் விடியற்காலத்தில் வானத்தில் உள்ள விண்மீன்களைப் போல தோன்றுகின்றன. மேகங்கள் தவழும் உயர்ந்த மலைகள் அந்த பாலை நிலத்தில் குறுக்கும் நெடுக்குமாக கிடக்கும். பெருங்களில் உறிஞ்சிய மண்ணறையாத்து அருஞ்சுர கவலைய அதற்படு மருங்கின நீளரை இளவத்து ஊழ்கழி பல்மலர் விழவு தலை கொண்ட பழவிரல் மூதூர் நெய் உமிழ் சுடரின் கால் புரசில்கி வைகுரு மீனின் தோன்றும் மைப்படு மாமலை விளங்கிய சுரனே மைப்படு மாமலை விளங்கிய சுரனே. இப்படி ஒரு கடுமையான பகுதியை என் மகள் எப்படி கடந்திருப்பாள்? இந்த பாறை வெப்பத்தை கடந்து அவரோடு எப்படி சென்றிருப்பாள்? உற்றார் பெற்றாருடைய அன்பை மறந்து அவனோடு செல்லும் தைரியம் என் மகளுக்கு எப்படி வந்தது? ஐயோ, அவள் அறிவாளிதான், ஆனால் வயதோ சிறியது. அதுதான் என் அச்சம். வயதிலே சிறியவள், ஆனால் அறிவிலே மிக பெரியவள். அதிலிருந்து என்ன ஒரு குறிப்பு என்றால், அவள் உடன்போக்கு நிகழ்த்தினாள் அல்லவா, அது இவளுக்கு உடன்பாடு என்ற குறிப்பதிலே வைக்கப்படுகின்றது. தான் விரும்பிய காதலனையே கைப்பிடித்து பெற்றோர் எதிர்த்தாலும் கூட அவனுடைய சென்று விட்டாள். ஆகவே அவள் தான் அறிவிலே ஒழுக்கத்திலே சிறந்தவள் என்று சொல்வதாக அமைந்த பாடல் இது. Thank you.